சாமி சரணமையப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்குழியிலிருந்து பம்பா வரைக்கும் உள்ளது ரெண்டாம் பாகமாக இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிறேன். முக்குழி ரெண்டாவது அடுத்த இடம் வந்து கரிவளந்தோடு. கரிவளந்தோடு முடிஞ்சதுன்னா கரிமலை, கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் வாங்க, கரிமலை ஏற்றம், கரிமலையிலிருந்து கீழே நல்ல இறக்கம், கரிமலை இறங்கினா வழியான வட்டம், வழியான வட்டத்திலிருந்து கொஞ்சம் போனால் சரியான வட்டம், சரியான வட்டம் முடிஞ்சது பம்பா நதி. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். முதல் பாகத்தில் நம்ம எரிமேலியிலிருந்து அழுத நதி, கல்லிடங்குன்று, இஞ்சிப்பாறை, முக்குழி வரைக்கும் முதல் பாகமாக நம்ம போட்டிருக்கிறோம் வீடியோ. அந்த முதல் பாகம் வீடியோ பார்க்காதவங்க முதல் பாகத்தை பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு ரெண்டாவது பாகம். நம்ம இப்போ வள்ளித்தோடுங்கிற இடம் வந்துட்டோம். அழுதை மலையோட இறக்கத்தோட முடிவு தான் முக்குழி. முக்குழியிலிருந்து நமக்கு கரிமலை, கரிவிளாந்தோடு வரைக்கும் ஒரு சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க, நமக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் அது வரைக்கும் பெருசாக மலை ஏற்றமோ பெருசாக இறக்கமோ இல்லை, இதே மாதிரி சமமான சமவெளி ஏற்ற அதிகமாக தெரியுது. இடையிடையே இதே மாதிரி சின்ன சின்ன ஓடைகள்லாம் இருக்குது. இந்த ஓடையில் தான் வந்து கரிமலையில் இருக்கிற யானையெல்லாம் வந்து தண்ணி குடித்து இளைப்பாடுற இடமா சொல்கிறாங்க. ഇതൊരു കൈസാണല്ലേ. എങ്ങനെയാ നാല് കുറവാണ്? എപ്പ സീസൺ സമയത്തേ വരുള്ളൂ ആളാവൂ. ആ മാവേലിക്കൊക്കെ നല്ല തിരക്കുണ്ട് വരുന്നു. അവിടെ രണ്ടരക്ക് തടയും. നമ്മളിപ്പോ അടുത്ത് ഇവിടെ എവിടെ തടയാ? എത്ര കിലോമീറ്റർ ഉണ്ട്? 3 അല്ലേ. അത് 2 മണിക്കാ? എത്ര മണിക്ക്? 5 മണിയാവും. 5 മണി വരെ. ഞാൻ രാത്രി 2 മണിക്കൊക്കെ എത്തിയതാ, പിന്നെ അളുത കടവില് 7 മണിക്ക് കടത്തി വിട്ടുള്ളൂ. ശരി എന്നാ. അങ്ങ് കടക്കാരകിട്ട പേസിലിരുന്ന് എന്നെ തെരഞ്ഞെടുത്തതിനാ ഇപ്പോൾ കൂട്ടം വന്ന് കൊഞ്ച കമ്മിയാത്ത ഇരിക്കുന്നത്. മകരവിളക്ക് സമയത്തിലെല്ലാം കൊഞ്ചം നല്ല കൂട്ടം വരും. ഇപ്പോൾ തന്നെ നിറയെ ചിന്ന ചിന്ന കടയെല്ലാം ഒന്ന് തുടങ്ങിക്കിട്ടിരിക്കാങ്ക. 5 മണിക്ക് வரைக்கும் தான் கீழே மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த
தாவளம்னு சொல்லி தங்குற மாதிரி விரி கடைகள்லாம் இருக்குது. அப்போது அதில் இந்த மின்சார வேலி போட்டிருக்காங்க மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மின்சார வேலியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நாங்கள் 5 மணிக்குள்ளே கீழே இறங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் வேகமாக தான் நடந்தோம். எந்தான சாமி ஸ்பீடு கம்மியாக இருக்கணும். 2 மணிக்கு எத்தண்ட சாமி, இது எந்த இது என்ன ஸ்பீடு கம்மியாகி பம்பா? காட்டுக்குள்ள இதே மாதிரி ஒரு சமதளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா தெரிந்தது. நாங்கள் அதுக்குள்ளே இப்போது புதுச்சேரி தாவளங்கிற இடம் வந்துட்டால் இங்கே ஒரு சின்ன ஆறு இருக்குது, ஆற்றை தாண்டினதையும் தான் கறிவளந்தோடு. கேட்டு க்ளோசிங் டைம் 4. ഈ ഗേറ്റ് ആയിരിക്കും അല്ലേ? ഇതായിരിക്കും കറക്റ്റ് ടൈം. ആ ഇനി 8 കിലോമീറ്റർ പമ്പ, 8 കിലോമീറ്റർ ഉള്ളൂ. ഗേറ്റ് ക്ലോസിംഗ് ടൈം 4 PM. ഇങ്ങോട്ട് വീടുത്ത് പറയും, അന്നൊന്നും ഈ ടൈമില്ലല്ലോ. ആ 3 മണിയാകുമ്പോൾ എണീപ്പിച്ചു വിടാൻ പറയും. ഒരു 4 മണിക്കൊക്കെ എണീക്കുള്ളൂ, വന്ന് ഒരാളും കഴിക്കുള്ളൂ. പിന്നെ ഇവിടെ വന്നിട്ട് കരി closing time 4. இப்போ நம்ம புதுச்சேரி ஆற்றை கடந்துட்டான், கடந்து மெதுவாக அப்படியே நடக்க தொடங்கிட்டான். இனி அடுத்ததாக வர்ற இடம் வந்து கறிவளந்தோடு. அந்த இடம் வந்து அதிகமாக யானை வந்து தண்ணி குடிச்சு போகிற இடமா சொல்கிறாங்க, பார்க்கலாம் அதையும் தான். நாங்கள் இதே மாதிரி வர்ற வழியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட இடத்துல யானையோட ரத்தி கிடந்ததை பார்த்தோம். அதனால தான் வந்து இங்கே யானை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று உறுதியாக தெரியுது. ஐயப்போ
സ്വാമിയേ അയ്യപ്പ 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 ശരണം സ്വാമി ശരണം അയ്യപ്പം പാദം സ്വാമി ശരണം ഭഗവതി പാദം ഭഗവാൻ പാദം ദേവിയേ ദേവനേ. നമ്മ ഇപ്പോൾ കരിവളന്തോട് വന്നിട്ടാ. കരി അപ്പടினா യാണ. കരിവളന്തോടുന യാണയെല്ലാം വന്ന് தண்ணீர் அருந்தவரும் பகுதியே கருவளந்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேணால் நம்ம சற்று இளைப்பாறிட்டு போகலாம். ஆனால் இங்கே வந்து தங்கிறதுக்கு சரியான இடம் அல்ல. கருவளந்தோடு முடிஞ்சாச்சு. நாங்கள் இன்றைக்கி கரிமலை ஏற தொடங்கணும். கரிமலை வந்து யானைகளின் சரணாலயம்னு சொல்கிறாங்க. கரிமலை வந்து ஏழு அடுக்காக இருக்குது. நல்ல ஏத்தம் இறக்கமாக நல்லா மேடேறதுக்காக நான் முக்குழியிலிருந்து கடையில் அந்த ஊனி நடக்கிற மாதிரி தடியெல்லாம் விற்கிறாங்க. தடி ஒன்று 30 ரூபா கொடுத்து தடி ஒன்று வாங்கிக்கிட்டேன். அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மலை ஏறியாச்சு. ரொம்ப முடியாதவங்க இடையில வேணாலும் தங்கிக்கலாம். தங்கிறதுக்கான இடம் இருக்குது. புதுசாக நிறையா கடை இப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க. எங்கள் குருசாமி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கிறாரு. நான் பின்னாடியே போயிட்டுருக்குறேன். ஆனால் இந்த மேடு வந்து சரணம் ஐயப்பான்னு சரணம் கூப்பிடாமல் போக முடியாது. அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்த்ததில்ல நல்ல ஏத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏறி பார்த்தா தான் தெரியுது நல்ல கஷ்டமான பாதை தான். நல்ல கரடுமுரடான கல்லுகளும் நிறைய வேர்களும் அதிகமாக இருக்குது. நாங்கள் சரணம் கூப்பிட்டுக்கிட்டு இடையில் எங்கேயுமே நிற்கலை. நாங்கள் மெதுவாக அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் கரிமலையோட மேல் பாகத்துக்கு மலையோட மேல் பாகத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கரிமலை தாவளம் பம்பைக்கின்னி 5 கிலோமீட்டர் அப்படிங்கிற போர்டு பார்த்ததுமே ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் கரிமலை இறக்கம் இறங்கிறது ஏறுறதுக்காலும் கஷ்டம்னு குருசாமி இடையில் சொன்னார். அதை இறங்கி பார்த்தா தான் தெரியும். யானை அதிகமாக இறங்கி வர்ற இடங்களில் இப்போ அந்த சைடில் இருக்கிற மாதிரி மின்சார வேலி போட்டிருக்கிறாங்க நிறைய பக்கம். இந்த கடைகள் இருக்கிற பக்கமும் கடைகளை சுற்றி மின்சார வேலி போட்டிருக்கிறாங்க. இதில் கரண்ட் எப்படின்னா சோலார் தனியாக சோலார் பேனல் வச்சு அதுக்கு ஒரு பேட்டரி வச்சு ஏதாவது மிருகங்கள் வரும்போது அந்த வேலி தாண்டி வரும்போது சாக் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்குறாங்க. கரிமலை இறக்கம் இறங்கிட்டுருக்குறான். முதல்லையே சொன்ன மாதிரி கரிமலை ஏறுறத விட இறங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
முந்த நாள் மழை பெஞ்சிருந்தனால நல்லா வழுக்குது. பார்த்து மெதுவாக தான் நடந்தான். இடையில் தடி வாங்கினது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி இறக்காங்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட பாதி மலைக்கு மேலே இறங்கிட்டான். ரொம்பவுமே முடியல. கடைசியாக ஆக இறங்கும்போது வீடியோ எடுக்கிறதையே எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டான். இப்போ வழியான வட்டம் அந்த தோடு அதாவது தண்ணி போகிற இடம் வந்துட்டான். இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இனி இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே சரியான வட்டம். சரியான வட்டத்திலிருந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் பம்பை. இனி அதிக தூரம் இல்லை, பக்கமாக வந்துட்டோம். நம்ம 10 நிமிஷத்தில் இனி பம்பை வந்துடுவோம். நம்ம இந்த 2 பாகம் வீடியோ வந்து இந்த பம்பையோடு முடிச்சுக்கலாம். இப்போ 6 மணி ஆகிறதுக்காச்சு. இன்றைக்கி நைட்டு பம்பையில் தங்கிட்டு காலையில் நேரமே சாமி தரிசனத்துக்கு போகலாம். சாமி தரிசனத்துக்கு போகிறது, சாமி தரிசனம் இதை வந்து நம்ம 3 பாகம் வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.